ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நம்ம கதை புதையல்ல பஞ்சதந்திர கதைகளில் வர ஆசையால் நேர்ந்த அழிவுன்னு ஒரு குட்டி கதையை பார்க்க போகிறோம். ஒரு காட்டில் கிழட்டு புள்ளி ஒன்று வாழ்ந்துக்கிட்டு வந்தது. அதால் வேட்டையாடி விலங்குகளை கொண்டு திங்கிற சக்தி இல்லை. காட்டில் இறந்து கிடைக்கிற மிருகங்களை எல்லாம் தின்னு உயிர் வாழ்ந்துக்கிட்டு வந்தது. கொஞ்ச நாட்கள் இப்படியே போனது. அதுக்கு இறை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு ஏரி கரைக்கு போனது. கையில் தர்பை புள்ளை எடுத்துக்கிட்டு கரையோரத்தில் அந்தனர் ஒருவன் போய்கிட்டு இருந்தான். அவன் புளியை பார்த்ததும் பயந்து ஓட ஆரம்பித்தான். அச்சோ அந்தனரே, என்னை பார்த்து எதுக்காக பயந்து ஓடுறீங்க அப்படின்னு கிழட்டு புலி கேட்டுச்சு. கொடிய புலி, நீயே மனுஷங்களையும் விலங்குகளையும் கொன்னு சாப்பிடுவேன். உன்கிட்ட மாட்டிக்கிட்டவங்க எல்லாம் உயிரோட போனதே இல்லை. உன்னை பார்த்துட்டு ஓடாம என்ன செய்யறது அப்படின்னு அந்தனன் கேட்குறான். நீ சொல்றதெல்லாம் உண்மைதான், ஆனா என் வம்சத்தவங்க மாதிரி நான் கொடிய தொழிலெல்லாம் செய்யறதே இல்லை. இதோ என் கிட்ட இருக்க தங்க காப்பை வாங்கிக்கோ அப்படின்னு கிழட்டு புள்ளி சொன்னது. தங்க காப்பை பார்த்த உடனேயே அந்தனனுக்கு ஆசை வந்துருச்சு. ஆனா புலி பக்கமா போகிறதுக்கு பயமாவும் இருந்துச்சு. நான் தங்க காப்புக்கு ஆசைப்பட்டு உன்கிட்ட வந்தா உன்னால எனக்கு மரணம்தான் ஏற்படும். எனக்கு தங்க காப்பே வேணாம் அப்படின்னு அந்தனன் சொன்னான். நான் தினமும் இந்த ஆத்துல நீராடி தியானம் செய்யற, நகமும் பல்லும் போனதுக்கு அப்புறமா என்னால விலங்குகளை கொண்டு தின்ன முடியுமா? இந்த காட்டில் உள்ள காய் கனிகளை சாப்பிட்டுதான் வாழ்ந்துக்கிட்டு வர, பாவம் செய்யறத விட்டுட்டு இப்போ தானம் செய்யறது புண்ணியம்னு நினைக்கிறேன். உனக்கு அதிர்ஷ்ட தேவதை வந்தும் நீ வாங்கிக்கலைன்னா உன் விதிப்பதிதான் நொந்துக்கணும் அப்படின்னு கிழட்டு புலி சொல்லுச்சு. அந்தனனும் புலியோட பேச்சை கேட்டு மனசு மாறி, புலியே உன் பேச்சை நம்பி உன் பக்கத்தில் வரலாமா அப்படின்னு கேட்டான். பயப்படாத, இதோ இந்த ஏரியில இறங்கி தலை முழுகி சுத்தமா வந்து இந்த தங்க காப்ப வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிச்சான். அந்தனனுக்கு ஆசை அதிகமானது. ஏரிய நோக்கி வேகமா நடந்தான். ஏரியில நீராடுறதுக்காக இறங்கினான். சேத்துல மாட்டிக்கிட்டு தத்தளிச்சான். கரையேற முடியாம கதறுனான். கரையில இருந்த புலிய காப்பாற்றுறதுக்காக கூப்பிட்டான். அந்தனரே, கவலைப்படாத, உன்னை காப்பாத்தி கரை சேர்க்கறதுக்கு நான் இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்தனன் பக்கமா புலி போனது. இதோ நான் உன்னை வெளியில எடுக்கிறேன்னு சொல்லி அவன் மேல பாஞ்சது. அந்தனனும் பேராசையால புலிக்கிட்ட தன்னுடைய உயிரை விட்டான். நீதி, முன்யோசனை இல்லாமல் கண்டவற்றில் ஆசை கொள்வது ஆபத்தையே உண்டாக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா குட்டீஸ்? பாய்.